ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். என் பேர் குமரேசன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போது ஐயா பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போது அவங்கள வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க, கேளுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நான் ராமலிங்கம் என்னுடைய பெயர். நான் தமிழாசிரியர்லேருந்து ஓய்வு பெற்றவர். மேடவாக்கத் பக்கத்தில் பெரும்பாக்கத்துலேருந்து வரேன் நான். நான் இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆவலினால் வந்திருக்கேன். நல்லது. இது என்ன விஞ்ஞானமயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி அந்த விஞ்ஞானமயமாக ஆன்மீகத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தங்களிடமிருந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது விஞ்ஞானமே தான். விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக தான் நம்ம அணுகணும். இங்கே எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோம், எங்கெல்லாம் அது விஞ்ஞானமாக இல்லாமல் விஞ்ஞானத்துக்கும் களங்கம் ஏற்படுற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம நேரடியாக பார்த்துருவோம், விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக பார்த்துருவோம். இந்த பௌதிக விஞ்ஞானங்களில் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ 300 வருடங்களாக நிறைய கண்டுபிடிப்புகள் மூலமாக என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பேரும் டிஸ்கவரின்னு பேர். டிஸ்கவரினாலே என்ன அர்த்தம்? மூடி இருந்தது, ஒரு லிட்டு போட்டு மூடி இருந்தாங்க, ஒரு மூடி போட்டு மூடி இருந்தாங்க, அது இப்போ திறந்துருக்குன்னு தான் அர்த்தம். அப்படின்னா இதில் திறக்கப்படாமல் இன்னும் அசிங்கப்பட்டு போனது வந்து ஆன்ம ஞானம், புரியுதுங்களா? அது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கெல்லாம் அடிப்படையே அது அதுதான். அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக நம்ம முழுவதுமாக பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் மனோகரன். 36 வயசாகுது, திருச்சியிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே ஒரு 4-5 சத்சங்கம் கலந்துருந்து அது மூலியமா சில கேள்விகள்லாம் தெளிவுபெற்றிருந்தேன். ஆமாம். இன்னைக்கு மறுபடியும் நான் வந்திருக்கேன். என்னுடைய சந்தேகங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் ஐயா. நல்லது, சொல்லுங்க. தங்களோட சத்சங்கம் எனக்கு எடுத்ததுலேயும் என்னோடய இதில் எடுத்ததுலேயும் சரி, நான் நிறையா யூடியூப்பில் பார்த்ததுலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு இருக்கிற சத்சங்கம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் வந்து திரும்ப திரும்ப என்னால் கேட்டு இருக்கிறது வாசனை அப்படிங்கிற ஒரு வேர்டு. அந்த வாசனை தான் ஒரு மனிதனுடைய முற்பிறவியாகவும் இருந்திருக்கு, இனிமேல் வரப்போகிற பிறவியாகவும் இருந்திருக்குன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்றைய காலகட்ட தொழில்நுட்பம், அதாவது இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டுருக்கு. அதாவது கம்ப்யூட்டரில் எந்த ரேஞ்சுக்கு பொறுமோ போயிட்டோம், ஒரு மொபைலில் உலகத்தையே கையில் கொண்டு வந்துட்டோம், ஒரு ஸ்பேஸில் வந்து ரோபோ அனுப்புகிற லெவலுக்கு வந்து வந்துட்டோம். ஆனால் இது எல்லாமே வாசனைகளா? ஏன்னா வாசனைகள்னு நீங்கள் சொன்னதில் இதுவும் அடங்குது. ஏன்னா இந்த இவ்வளோ நாளாக கேட்ட சத்சங்கத்தில் வாசனைகளா இதுவும் அடங்குது. இப்போ இந்த வாசனைகள்னு நீங்கள் சொல்கிற இந்த டெக்னாலஜிலாம் எங்கே இருந்தது, இப்போ எப்படி வந்திருக்கு, இனிமேலும் எப்படியோ போகுது, இது எல்லாமே புதிதாக முளைத்ததா ஆல்ரெடி இருந்ததா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினீங்க. இது என்னுடைய மெயின் க்வெஸ்சனு. இது இல்லாமல் எனக்கு இதுவா ஒரு சில இன்னும் பல்வேறு க்வெஸ்சன்கள் இருக்கு, படிங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் எனக்கு முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் இதுக்கு தெளிவுபடுத்தணுங்கய்யா. என்னுடைய இதில் காலை நேர அந்த தியானம், சும்மா இரு அப்படிங்கிறது, தியானம்ன்றது பேரே வேணான்ட்டீங்க, சும்மா இருன்னு சொல்றது. என்னுடைய உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, பிளஸ் குடும்ப சூழ்நிலைகள்னால ஒரு சில சுமைகளை வந்து மனதளவில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இது இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் காலை நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியாக ரொம்ப வெளிப்படுத்தி அந்த சும்மா இரு சொல்ல ரெகன் உட்கார விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா? ஆமாம், இதுக்கு மாற்று இருக்கா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும். அடுத்தது இந்த உணர்தல் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் நான் என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் கேட்காத உணர்தல் அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறத நான் உங்களுடைய நேராக சத்சங்கத்துலேயும் உணர்ந்திருக்கேன், உங்களோட யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து உணர்ந்திருக்கேன், எவ்வளோ வீடியோஸில் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிருந்திருக்கேன். ஆனால் அந்த உணர்தல் எனக்கு கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆகிடுது. ஒரு விஷய வாசனைகள் என்னுடைய அன்றாட வாழ்க்கை அதுல நடக்கிற உணர்ச்சிகள், நான் போகையில இந்த உணர்தலை அந்த இடத்த நான் மிஸ் பண்ணிடுறேன். மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு யோசிக்க தோணுது, நம்ம வந்து இந்த உலக விஷயத்துல நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோம், நம்ம அந்த உணர்தல்ங்கிறதுல இருந்தே வரல, இந்த ஆன்ம பொருளை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங் அடிக்கடி வருது. இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுக்கணும். அடுத்தது இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் நீங்க வந்து
அதுதான் அகந்தையா வெளியில வருது அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. கண்கூடா நான் நிறைய கடந்த ஒரு வார காலமா அந்த எதிர்பார்ப்பு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், அது வந்து கம்ப்ளீட் என்னுடைய உணர்ச்சியை ரொம்ப ததும்பி என்னுடைய எல்லா புத்தியையும் நிறுத்தி வச்சு அது பதற்றமயமாகவோ ஒரு உணர்ச்சி மயமாகவோ ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புங்கிறத நம்ம எந்த அளவுக்கு இதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ஐயா தெளிவுபடுத்தணும். இந்த நம்ம பண்ற இந்த ஆன்மையான இந்த புரிதல், இந்த புரிதல்னால நம்மளுடைய உடலுக்கும் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான இது இருக்கும், நல்ல முன்னேற்றமான மாற்றங்கள் மனதளவுல நான் பாத்தேங்க. என்னால வந்து அதனால அந்த ஸ்டில்னஸ் அப்படிங்கிறத ஒருவேளை நான் முழுதும் இல்லாம இருந்திருக்கலாம், நான் என்னோட இன்டர்மிட்டா அந்த ஸ்டில்னஸ் நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன், உணர்ந்திருக்கேன். அந்த ஸ்டில்னஸ் எங்க கொண்டு போய் விடுன்றது எனக்கு தெரியல, ஆனா ஒரு தெளிவை ஒரு 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 திடத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது நான் உணர்றேன். மனதளவுல கொஞ்சம் இருக்கு, அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். உடல் அளவுல மாற்றங்கள் வருமா அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்க. அடுத்தது ஜென்ரலா இந்த இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு இது, ரொம்ப ஒரு டயர்னஸ்ஸா உடம்பு அளவுல ரொம்ப டயர்னஸ் ஆயிடுது, மனது அளவுலையும் ரொம்ப ஒரு ஒரு சிரத்தையோ ஒரு ஒரு தெம்போ தரகாத்திரமோ இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்தையும் இதை வந்து ஓவர் கம் பண்ற மாதிரியான ஒரு சில யுக்திகள், இந்த இதுக்கான யுக்திகள் ஏதாவது தாங்க கொடுக்கணும். நான் கேட்ட கேள்வி இவ்வளவு இருக்கலாம், ஆனா இந்த கேள்விக்கு எல்லாம் என்ன ஆன்சருங்கிறது அந்த ஆன்ம பொருள்ல இருந்து நீங்க ஆல்ரெடி இந்த கேள்வி பல பேர் கேட்டிருந்திருக்கலாம், நானும் கேட்டிருந்திருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மை விஞ்ஞானமா தான் வந்து முடியும். அதை புரிஞ்சிக்காம இருக்கிறதுலதான் இந்த கேள்வி எல்லாம் வந்து என்றது. இது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு முனைப்புல இது ப்ராப்ளம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து கேக்குறேன். இதோட இது வந்து என்கிட்ட இருந்த குறைவுபட்டு இருக்கிற அந்த தெளிவு குறைவுபாடு என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதுதான் இந்த கேள்வியா உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதை தாங்கள் தயவு கூர்ந்து தீர்த்து வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து இந்த மனித சமுதாயத்தையே வந்து ஒரு பிரதிபலிச்சிருக்கீங்க.